ஆத்ம வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய மாயையின் இரு நிலைமைகள். காரணம் என்பது அவனவனுடைய மனமும், காரியம் என்பது உலகமும் ஆகிறது. உலகம் என்பது சர்வ சராசரங்களும் அடங்கியது, அதாவது பிரம்மா முதல் எறும்பு வரையிலும் ஆகும். அவ்விதம் இருக்க பிரம்மா என்ற ஒருவர் இருக்கின்றதாக நீர் கருதி இருக்கின்றீரல்லவா? அந்த பிரம்மா வந்து உமக்கு ஒரு உபதேசம் கொடுக்கின்றார். அதை நீர் சரிவர செய்வதில்லையானால் பலன் கிடைக்குமா? கிடைக்காது. எறும்பு ஓர் உபதேசம் கொடுக்கின்றது, அதையும் நீர் செய்வதில்லையானால் பலன் கிடைக்குமா? கிடைக்காது. பிரம்மா கொடுத்த உபதேசத்தை நீர் சரிவர செய்தாலோ அதன் பலன் கிடைக்கும். எறும்பு கொடுத்த உபதேசத்தையும் சரிவர செய்தாலோ அதன் பலனும் கிடைக்கும். அப்பொழுது பிரம்மாவையும் எறும்பையும் வித்தியாசமாக கருதுவதற்கு இடமுண்டோ? இடமில்லை. அது எவ்விதம் என்றால், பிரம்மா கொடுத்த உபதேசமாகும் என்றும் பெரியவராகும் என்றும் சிருஷ்டி கர்த்தாவென்றும் கருதி அதன்படி செய்யாமல் இருந்தால் அதன் பலன் கிடைப்பதில்லை. எறும்பு கொடுத்த உபதேசமாகும் என்றும் அது சிறிய ஜீவியாகும் என்றும் அற்ப ஜீவன் என்றும் கருதி அதை சரிவர செய்தாலோ பலன் கிடைக்காமல் இருக்கிறதும் இல்லை. அதனாலாகும் பிரம்மாவும் எறும்பும் வித்தியாசம் இல்லை என்று சொல்ல காரணம். எனில் நமக்கு பலன் கிடைக்கிறது எங்கிருந்து? நம்முடைய தொழிலில் இருந்து. அத்தொழில் எங்கிருந்து உண்டாகிறது? மனத்தில் இருந்து. அவ்விதமாய் உள்ள மனம் இல்லையானால் தொழிலோ பிரம்மாவோ எறும்போ உலகமோ யாதேனும் உண்டாகுமா? உண்டாகாது. அதனால்தான் பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் மனமே காரணம் என்றும், குரு சிஷ்யன் என்கிற நிலைமை இல்லை என்றும் சொல்ல காரணம். அவனவனுக்கு அவனவன் மனமே குருவாகும். ஆத்ம வணக்கம்.